விரிவான கவனத்திற்கு. சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்வீக அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11ஆம் தேதி தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள். அவர் போடுற படத்துல சாப்டர் 1 சாப்டர் 2 அந்த மாதிரி போட்டு நம்ம சாப்டர் முடிச்சிருவார் போல அவரு. அந்த மாதிரி அந்த பிஜிஎம் மட்டும்தான் அப்படியே ஸ்லோவா போட்டா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிட்டரலி 2024 ஓட பிளாக் பஸ்டர் ப்ரோ, பொங்கல் பிளாக் பஸ்டர். 2024 ஓட பிளாக் பஸ்டரே கேப்டன் பேங்க். தரமா இருந்துச்சு ப்ரோ. தனுஷோட ஆக்டிங் நீங்க வந்து 10% குடுத்தீங்கன்னா நான் 20% கொடுப்பேன். நல்லா சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் சொல்லவே தெரியல, சரியா நடிவார் அவரு. அவர் பத்தி சொல்லவே தெரியல. கேப்டன் மில்லர் பார்த்து வரேன். படம் மண்டை வலிக்குது எனக்கு, ஏன்னா வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஒரு 100% 100% வயலன்ஸ்னா 200% வயலன்ஸ் இருக்கு. எனக்கு செட் ஆகல. மற்றபடி உள்ள எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஆக்டிங் வைஸ், பிஜிஎம், அதுக்கப்புறம் செட் ஒர்க்கு, அது 1947 பின்னாடி நடந்த கடை, அது அதனால அது பீரியட் ஃபிலிம், அதெல்லாம் சூப்பராக மேக்கிங் வைஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க. வயலன்ஸ் கொஞ்சம் ஓவர் தோஸாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டு அடிக்கும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. படம் தரமாக இது படத்தில் அவர் ஆக்டிங் அதுக்கு தான் ஆக்டிங் வச்சுனா நேஷனல் அவார்டு தருவாங்க. படம் வந்துட்டு ஒரு பீரியாடிக் ஃபிலிம்னால இந்த யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சீன்ஸ் வந்து லைக் எப்படி சொல்ல நல்ல சீன்ஸ் இந்த சென்ஸ் லைக் மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் வெளியே ரிவியூல் பண்ணுறா படம் எடுத்ததே கஷ்டமாயிடும். ஸோ பீரியாடிக் ஃபிலிம்னா நீங்களே போய் பார்த்தா தான் புரியும் அதோட சீன்ஸ் எல்லாமே. ஏன்னா ஆக்ஷன்லாம் எல்லாமே தரமாச்சு ப்ரோ. இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ இந்திய ஆக்டிங்கு இந்த கேஜிஎஃப் அந்த மாதிரிலாம் அதில் படம் RRR அதுக்கு மேலே போகுது. படம் டஃப்பா, அதுக்கு மேலேயே கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சிவராஜ்குமார் ஆக்டிங் பயங்கரமா இருக்குது. ஜெயிலர்ல கேமியா பண்ணிருப்பாள், அது மாதிரி இதுலயே பண்ணுவாரு, பயங்கரமா இருக்குது. பிஜிஎம்ல சொல்லவே தவறல. தனுஷ் நடிப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு புது கேட்டப்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி சுட்டுக்கிறாங்க. இன்னொரு கதை ஓப்பன் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க லைனில் அவங்க கிட்டே இருந்து அந்த இது சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு கீழே அவங்க அந்த பிரிட்டிஷ்காரங்க கீழே ஒரு மகாராஜா இருக்காங்க. அந்த மகாராஜா வந்து கோவிலுக்குள்ளே அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது மகாராஜா கீழே இருக்க ஆளுங்க இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை. அதில் வந்து தனுஷ் தான் அந்த தேர்ட் கேட்டகரியில் இருக்க ஆள். அந்த கோவிலுக்குள்ளே ஏன் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அதை எதிர்த்து போராடுவார். அது போராடி அதுக்கப்புறம் அது ஒரு கதை. அதுக்கப்புறம் பிரிட்டிஷை எதிர்த்து அவங்க வந்து ஒரு அந்த கோவிலுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கும், மரகதை இது மாதிரி ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்கும். அந்த உருவத்தை அவங்க எதிர்த்து போகணும்னு நினைப்பாங்க. அதை பிடுங்கி சண்டை போட்டு அவர் இது வாங்குவார். இந்த மாதிரி ஒரு கதை. அது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு இதுவாக இல்லை. இங்கே ஒரு கதை காட்டுறாங்க, அங்கே ஒரு கதை காட்டுறாங்க, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அவனை கொள்ளு, இவனை கொள்ளு, அவன் கொண்டா, அவனை கொண்டா தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் போகுது கதை. படத்தில் ஓவரால் எல்லாமே சூப்பராக இருக்கணும். ஃபைட் சீன்லாம் வேற லெவல் ப்ரோ. ஃபைட் சீன் வேற லெவல். படம் ஃபுல்லாக ஃபைட் தான். படம் ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் ப்ரோ. ரெண்டு தெரியுது ப்ரோ. தமிழ் எல்லாரும் பார்க்கணும். எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா, படம் பிடிச்சிருக்கோம். தனுஷ் சாரோட ஆக்டிங் இல்ல, தனுஷ் சாருன்னு மட்டும் கிடையாது, இந்த படத்துல எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் விடாம எல்லாருமே நடிச்சிருக்காங்க. லைக் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கூட இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும் போது லைக் என்னடா தமிழ் ஃபிலிம்ல இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி. லேக் இல்லை, பட் ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம். அதாவது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. சீக்கிரமாக ஏர்லியாக முடிக்க வேண்டிய படம் தான் அது. ஆனால் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில. அது முடிச்சிருக்க வேண்டிய படம் தான். வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் கிடையாது. தமிழ்நாடு பார்க்க முடியாது, கஷ்டம். யூபை ஏ எப்படி கொடுத்தாங்கன்னு தெரில. ஏ தான் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலி. அது தீப்பொறி மாதிரி இருக்குது ப்ரோ. லேகே இல்லை, சுத்தமாக லேக் இல்லை. ஸ்டோரி வந்து கீழ் ஜாதியை பற்றி இருக்காது. கீழ் ஜாதி சொல்லிட்டு இப்போ நான் கீழ் ஜாதியாக இருந்தேன்னா நான் இந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது. இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து என்னோட மேலே இருக்கீங்க. நான் அப்போ நான் அந்த இடத்துக்கு நான் வந்து உங்கள் கூட நான் நின்னேனா நிற்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க படம். தெரில, அது வந்து டவுட்டு தான். இந்த டைமில் ரிலீஸ் பண்ணிக்க வேண்டிய படம் இல்லை. பொங்கல் டைமில் இது ஃபேமிலியாக வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு இப்போ ஃபேமிலியாக வராங்கன்னா ஏதாவது சாங்ஸ் எதாவது நல்லா இருக்கணும், ஒரு லவ் சீன்ஸ் எதாவது இருக்கணும், காமெடி இருக்கணும், எதுவுமே கிடையாது. உள்ளே போனோன்னா அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் படம். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படியே வயலன்ஸ் தான் இருக்கும். ஒரு மூஞ்சில் எதுவும் சிரிப்பு வராது, ஒன்றும் வராது. அந்த மாதிரி தான் இருக்குது படம். படமாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருந்துச்சு. ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து ப்ரோ. பிஜிஎம்லாம் பிரிச்சிருக்கானுங்க பயங்கரமாக. ஜிவி மாஸ் பண்ணிட்டா சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஒரு சீனும் பக்காவாக கொடுத்துருக்காங்க.
அப்புறம் தனுஷோட ஓப்பனிங்கு ஒரு 10 minutes காட்டுவாங்க, அதுவே செம்மையா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக இருக்குது, ஒரு ஒரு என்ட்ரி நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது. அப்போ அந்த கண் எத்து அந்த சுர்ரே சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே எத்து கட 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 கடகடன்னு எல்லாரையும் சுட்டுனே இருப்பாரு ப்ரோ. ஹிட் ஆகும் ப்ரோ, நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது கதை, நல்லா இருக்குது படம். ஆ ரொம்ப வருது ப்ரோ, டிவி பயங்கரமாக போட்டுருவார் மியூசிக்கு, கேஃபே இல்லை மியூசிக்கு வெறித்தனமாக இருக்கு. பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, ஒன்று ஒன்று ரசிக்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க ஃபுல்லாக. கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருக்குண்ணே, கிளைமேக்ஸ் மூணு பேர் சேர்ந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது பிரதர், டோட்டலாகவே பிடிச்சிருந்துச்சி, எந்த குறையுமே சொல்ல முடியாது. எப்பவுமே சூப்பராக இருக்கும், இந்த தடவை ரொம்ப மாசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் கையில் தான் சட்டை, இப்போலாம் ஒன்லி கன்று தான், கண்ணுக்கு மாறியாச்சு. ஜிவி பிரகாஷ் சார் மாதிரி ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிட்டோமேடான்னு ஃபீல் பண்ண வச்சிட்டார். வேறு எதுவுமே இல்லை, மியூசிக்கெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அவங்க அதெல்லாம் பண்ணிடுறாங்க. வைலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், வேறு ஒன்றுமே இல்லை, ஓவர் தோஸாக இருக்குது அது மட்டும்தான். மற்றபடி அதெல்லாம் அதை ஏதாவது கொஞ்சம் லவ் சீன்ஸோ இல்லை காமெடி சீன்ஸோ ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இது வந்துருவோம். ஏன்னா பட் டேரக்டர் வந்து அப்போலேருந்தே அதான் பண்ணிட்டுருக்காரு. சாப்டர் ஒன் சாப்டர் டூன்னு காட்டுவார், அவர் போடுற படத்துலாம் சாப்டர் ஒன் சாப்டர் டூ அந்த மாதிரி போடுவார். அந்த மாதிரி போட்டு நம்ம சாப்டர் முடிச்சிருவார் போல அவர், அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா சீன்ஸுமே ஹைலைட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அவருக்காக தான் படத்தையே பார்த்தோம், வேற ஒன்றும் கிடையாது. பயர்மா நான் கிளைமேக்ஸில் வந்து பிச்சு விட்டாருங்க அவரு, அந்த படமே பார்க்க ப்ரோ, அவனுங்க ப்ரோ வேற லெவலில் இருக்கு ப்ரோ. அது எப்பவுமே மாஸ்க் கட்டாரு ப்ரோ, அவர் நடிப்பின் அசுரன்றதை இன்னும் தாண்டி அரக்கன் மாதிரி நடிச்சிருக்காரு ப்ரோ. எனக்கு டேரக்டர் யார் எதுவுமே யாரு, நான் பார்த்தது தனுஷ்காக தான், அவ்வளோதான். சூப்பராக இருக்கு இந்த லுக் அவருக்கு, அந்த டாப் நாட்லாம் போட்டு செம்மையாக இருக்காரு. அது ஆல்ரெடி வின்னர் ஆயிடுச்சு ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு. வேற மாதிரி ப்ரோ சொல்லவே வேணாம், அவர் ஆக்டிங் பற்றி நம்மளுக்கு தெரியாதானே, நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன், தமிழ் சினிமாக்கே ஒரு கச்ச ஒரு வரம் ப்ரோ தனுஷ். எப்படி சொல்கிறதுனா எல்லா ஜானரும் படம் பண்ணுறாரு அவர், திருச்சிற்ற மலை மொழி பண்ண முடியும், புதுப்பேட்டை இந்தமாரி நல்ல ஃபுல் வயலன்ஸ் ப்ரோ படத்தில் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. இட்டானனா ஒரு ஒரு சீக்வன்ஸும் ஒன்று ஒன்றுக்குது ப்ரோ, ஜாதி பற்றி இருக்குது, அவங்க அண்ணனை சாவாச்சுற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்க. அந்த ஆக்ஷனில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தா அவர் அவங்க அண்ணனும் உயிரோடு வந்துடுவார். பட் ஆனால் அவங்க அண்ணனுக்கோசம் வந்து நான் தான் சாவச்சேன் அந்த மாதிரி பண்ணாத தப்புலாம் வந்து அவன் நினச்சிக்கிறாரு, அது நான் பண்ணதுனால நான் செத்துணும் அந்த மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தா லாஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்காக என்னன்னு தெரியாது, ஆனால் மற்றபடி படம் ஹிட்டு, பயங்கர ஹிட்டு. நான் காசு தான் கொடுத்தேன், என் வண்டி ஃபுல்லாக ஸ்டிக்கரும் அடிச்சிருக்கேன் நான், உங்களுக்கு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஸ்டிக்கர் அடித்ததுக்கு ரொம்ப ஒர்த்தாக தோணுது, வண்டி ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் தான் பண்ணேன், கேப்டன் மில்லர் தான். தெரியல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் பிடிக்கும் இல்லை, அந்த மாதிரி எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ்க்கு இந்த வீடியோ மூலமா என்ன சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேன்ஸ் மீட்டு வச்சா நல்லாயிருக்கும், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. தரமாக இருக்குது படம், அந்தளவுக்கு லவ் ஸ்டோரியில இல்லை, அவங்களுக்கு கேரக்டர் இதுதெல்லாம் இருக்குது, படம் தாறுமாறாக இருக்குங்க. எதுக்கு ஆ இந்த பொங்கலுக்கு இது தான் ஆயில நின்ன பார்க்கல, அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, அதை பார்த்து தான் சொல்கிறேன். அடுத்தது ஆக்ஷன் தான் ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு, ஃபுல்லாக அந்த ஃபைட் சீன் கன் சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு, அதான் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீனு அவரோட ஃபேஸ் கட் அந்த இடத்துல கொடுத்துருக்கிறதெல்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. சூப்பரா இருந்து ப்ரோ, படம் தாறுமாறா இருந்து பயங்கரமா கட்டப்ல, தாராளமா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட செம்மையா வைப் பண்ணலாம். இது வந்துட்டு லைக் பீரியாடிக் ஃபிலிம் ப்ரோ, இதை நான் எப்படி சொல்றது உங்களுக்கு, லைக் அந்த ஃப்ரீடம், லைக் அதான் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த 1947 முன்னாடி அந்த பீரியட்ஸ்ல நடந்த ஒரு கதை. இது நான் இன்னும் கூட காசு கொடுத்துருப்பேன் தனுஷ் சார் வந்திருந்தேன், தனுஷ் சார் வரல, ஆனால் 450 லிட்டரலி படம். தனுஷ் எப்பயும் போலதான் மாஸ்க் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாடி. தர்மபுரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, சென்னை காஞ்சிபுரம் சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11 தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள்.